zombie apocalypse. Hi, hello brothers, welcome back to Smart Tamil. So நாம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம், சோ புதுசா பாத்தீனா ஒரு பெட் வர போகுது. ஸோ பெட்டோட பேர் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா மூனி அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த பெட்டை நீங்கள் எப்படி வாங்குறது, என்னென்ன அந்த பெட்டோட பவர் அப்படின்றதுலாம் ஃபுல் டீட்டெயிலாக நாம் இந்த வீடியோ பார்க்கலாம். ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப், பெல் இதெல்லாம் கிளிக் பண்ணுங்கள். வீடியோட எண்டில் ஒரு கிவ்அவே இருக்குது, மறக்காமல் அதையும் செக் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். ஓகே கைஸ், அதுக்கெல்லாம் முன்னாடி இன்னைக்கு எல்லாருக்குமே மதர்ஸ் டே விஷஸ் கைஸ். கண்டிப்பாக உங்களோட அம்மாவுக்கு என்னோட விஷஸை கண்டிப்பாக சொல்லிவிடுங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு மதர்ஸ் டே ஸ்பெஷலாக ஏதாவது ஈவெண்ட் விட்டானுங்களான்னு கேட்டிங்கன்னா வழக்கம் போல் நம்மளை மட்டும் ஏமாற்றிட்டானுங்க, பட் ஃபாரின் சர்வீஸ்லாம் விட்டானுங்க. பட் எல்லாருக்கும் நம்மளுக்கு சொன்னதை விட பெருசாக அவங்களுக்கு விட்டுருக்கானுங்க. ஏமா ஏன் இப்படி பண்ணுறீங்க அப்படின்னு கேட்க தோணுது எனக்கும் தான். பட் அதுக்கெல்லாம் முன்னாடி நீங்கள் பார்த்தீங்கன்னா பூயா ஓப்பன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டோர்னமெண்ட் பார்த்தீங்கன்னா நடக்க போகுது. ஸோ 10, 11, 17, 18, 31, 1 அப்படின்னு சொல்லிட்டு இந்த நாலு நாளில் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நாலு நாளாக ஓகே 6 நாள். ஸோ கிராண்ட் ஃபைனல்ஸை மறந்துட்டேன். ஸோ மொத்தமாக 6 நாள் பார்த்தீங்கன்னா பூயால் டோர்னமெண்ட் நடக்க போகுது. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா அப்ளாஸ் எமோட்டு, ரூம் கார்டு, அப்புறம் பார்த்தீங்கன்னா ஜெர்சி, அப்புறம் இன்குபேட்டர் வவுச்சரு, கன் ஸ்கின்ஸ், இதெல்லாமே பார்த்தீங்கன்னா ஃப்ரீயாக தராங்க. எப்படி ப்ரோ ஃப்ரீயாக தராங்கன்னு கேட்டிங்கன்னா ரொம்ப சிம்பிள். நீங்கள் சும்மா போய் பூயால் லைவ் வாட்ச் பண்ணால் மட்டும் போதும், லோ குவாலிட்டியில் வச்சு அவங்களே ட்ராப் போடுவாங்க. அதில் பார்த்தீங்கன்னா சில பேருக்கு கண்டிப்பாக கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. பூயா ஆப்பில் ஒரு பெரிய பிரச்சனை என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா எல்லாருக்குமே கிடைக்குமா ப்ரோ இந்த ப்ரைஸஸ் எல்லாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா அது ரொம்ப கஷ்டம். ஏன்னா பூயாலாம் ட்ராப் போடுறவங்களை பொறுத்து இப்போ 1000 பேர் வாட்ச் பண்ணுறாங்க அப்படின்னா ஒரு 10 பேருக்கு 20 பேர் தான் ட்ராப் வந்து போடுவாங்க. ஏன்னா அவ்வளோ லிமிட் தான் அவங்களுக்கு வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ அதனால் அப்படி போடுறாங்க. பட் ஆனால் இதில் உங்களுக்கு சான்ஸ் கிடச்சிச்சு அப்படின்னா கண்டிப்பாக அதை கிஃப்ட் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இதில் வந்து டேட் இருக்குது, நியூஸில் போய் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் பூயா வாட்ச் டூ வின் இது வந்து நார்மலாக எல்லாருக்குமே கிடைக்க வேண்டிய விஷயந்தான். எப்படி அப்படின்னு கேட்டிங்கன்னா 9ஆம் தேதியிலேருந்து 12ஆம் தேதி வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஸோ 30 மினிட்ஸ் நீங்கள் வாட்ச் பண்ணால் போதும் உங்களுக்கு டாடா காட்டர் அமௌண்ட் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குது. ஸோ மொத்தமாக பார்த்தீங்கன்னா 9, 10, 11, 12 ஸோ மொத்தமாக 4 நாள் இருக்குது. ஸோ 4 நாள் ட்ரை பண்ணிங்க அட்லீஸ்ட்டு உங்களுக்கு லக் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக அந்த டாடா காட்டர் அமௌண்ட் கிடைக்கும். ப்ரோ இதெல்லாம் கிடைக்காது ப்ரோ அப்படின்னு சொல்கிறவங்களும் ஒரு பதில் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா என்னோட கடமை நான் சொல்கிறது, உங்களுக்கு வேணா போய் செக் பண்ணி கேட்க வேணா விட்டுருக்கேன். ஸோ ஆப் வந்து ப்ளே ஸ்டோரில் இருக்குது, நானும் பூயா போட போகிறதில்ல, இதனால் எனக்கு எந்த யூஸ் இல்லை. உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் சொல்கிறது மட்டும் என்னோடய வேலை. சரி வாங்க போயிட்டு மற்ற இன்ஃபர்மேஷன்லாம் இருக்குல்ல அதெல்லாம் பார்க்கணும் இல்லையா, வாங்க போய் பார்த்துட்டு வந்துடலாம். ஓகே கைஸ், அடுத்து நான் பார்க்க போகிற இன்ஃபர்மேஷன் ஃபாரின் சர்வரில் ரம்ஜானுக்கு என்னென்ன கொடுத்தாங்க அப்படின்றத ஒரு சின்ன விழாவறியாக பார்ப்போம். ஆக்சுவலி இது கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக தான் இருக்கும், கொஞ்சம் கடுப்பாகவும் இருக்கும், ஸோ ஃபீல் பண்ணாதீங்க. ஸோ பார்த்தீங்கன்னா ஹெட் கிஃப்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு கேரக்டர்ஸ் எல்லாம் ஃப்ரீயாக கொடுத்துருக்கானுங்க பர்மனண்ட்டாக. பட் இது மாதிரி கொடுத்துருந்தா கூட நம்மளுக்கு நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். நம்மளுக்கு கே குரோனோலாம் பார்த்தீங்கன்னா சும்மா 7 நாளைக்கு மட்டும் கொடுத்துட்டானுங்க. நான் வந்து பார்த்தீங்கன்னா A124 இடத்துல அதில் ஒரு பாக்ஸ் இருந்துச்சு. என்னடா பாக்ஸ் எதுவும் ஓப்பன் பண்ணால் மொத்தம் அதில் 5 பெட்டு கொடுத்தானுங்க. 5 பெட்டில் ஒரு பெட்டு நீங்கள் ஃப்ரீயாக எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டானுங்க. நான் பேண்டர் எடுத்துக்கிட்டேன், நீங்களும் அந்த எந்த பெட்டு எடுத்துருப்பீங்கன்னு சொல்லிட்டு கண்டிப்பாக கம்மனில் சொல்லுங்கள். சே ஃப்ரீ பெட்லாம் இது மாதிரி நம்ம சர்வரில் கொடுத்தாங்கன்னா எவ்வளோ அருமையாக இருக்கும். வருஷத்தில் ஒரு தடவை கொடுக்குறதே பெரிய விஷயமா இருக்குது. பட் இவங்களுக்கு அப்பப்போ மாதம் மாதம் ஏதாவது ஒரு ஈவெண்ட் கொடுத்துட்டே இருக்கானுங்க. என்னம்மா நீங்கள் சரி, அடுத்து நான் பார்க்க போகிற விஷயம் வந்து ரீசார்ஜ் ஈவெண்ட். ஸோ ஃபெய்த்தோட ரீசார்ஜ் ஈவெண்ட்டு பார்த்தீங்கன்னா விட்டுருக்காங்க. ஸோ ஃபெய்த்தோட கார் ஒன்று இருக்கு இல்லையா, ஸோ அந்த ஒரு இட்டு போன கார் பார்த்துருப்பீங்க, பச்சை கலராக இருக்கும், எம்ரல்டு ஃப்ளாஷ் ஸ்கின் அப்படின்னு சொல்லிட்டு நார்மல் ஸ்கின்னு. பட் இந்த ஸ்கின்னுக்காரே 140 டைமண்டுக்கு விட்டுருக்காங்க கைஸ். இதுக்கே அப்படின்னீங்கன்னா இன்னும் மேல் ட்ரெஸ் இருக்குது, ஃபீமேல் ட்ரெஸ் இருக்குது, கட்டானா இருக்குது, என்னென்னமோ இருக்குது. இதெல்லாம் வரும்போது மக்களை நீங்கள் உஷாராகணும் அப்படின்றது என்னோட கருது. பட் இருந்தாலும் பரவாயில்ல, இந்த பச்சை பச்சை ஸ்கின் உங்களுக்கு பிடிச்சிருக்கா அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்கள். 140 டைமண்ட் இது ஒத்துதான் ப்ரோ அப்படின்னு நினைக்கிறவங்களாம் கீழே கமெண்ட் பண்ணுங்கள், நானும் கமெண்ட் பண்ண மாட்டேன். ஏன்னா நான் வீடியோவில் சொல்லிடுறேன் ஒருத்தர் நின்றுட்டு. பட் என்ன கேட்டிங்கன்னா இதில் விஎஃப்எக்ஸ் இருந்தால் தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்றது தான் உண்மை. உங்களுக்கு விஎஃப்எக்ஸ் இருந்தால் பிடிக்குமா இல்லைனா பிடிக்குமா அப்படின்றத கண்டிப்பாக சொல்லுங்கள். ப்ரோ விஎஃப்எக்ஸ்லாம் முதல்ல என்னென்னு சொன்னீங்கன்னு கேட்டிங்கன்னா கிராஃபிக்ஸ் சும்மா லைட் எரியின மாதிரி ஏச்சுவோம் அப்படின்னு டிஃப்ரெண்ட் டிசைனில் கொடு பண்ணுங்களேன் அதுதான் சொன்னேன். ஸோ அப்புறம் பார்த்தீங்கன்னா மேஜிக் யூ மிஷன் இந்தியன் சர்வர் தவிர நம்ம தம்பி சர்வர் மலேசியா சிங்கப்பூர் கூட பார்த்தீங்கன்னா ஃப்ரீயாக மேஜிக் யூ கொடுக்குறானுங்க, நம்மளுக்கு கொடுக்க மாட்டேன்றானுங்க. என்ன கொடுமை பாஸ் இது. சரி, நம்மளுக்கு எதாவது வேறு எதாவது பெருசாக கொடுப்பாங்கன்னு நினைக்கிறேன், பார்ப்போம். ஸோ இ ஸ்போர்ட்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஃப்ரீ ஃபயர் வேர்ல்டு சீரிஸ் டோர்னமெண்ட் பார்த்தீங்கன்னா 30ஆம் தேதிக்கு பார்த்தீங்கன்னா மாற்றி வச்சுருக்காங்க, மறக்காமல் எல்லாம் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அது மட்டும் இல்லாமல் அடுத்து நம்ம இந்த மூனி பெட்டு, டே என்னடா அது உலக சர்வர் எல்லாத்துக்குமே விட்டீங்க, நம்மளுக்கே படா மூனி பெட்டு விடுவாங்கன்னு சொல்லிட்டு எல்லாம் காத்துக்கிட்டு இருப்பீங்கன்னு நினைக்கிறேன்.
மேபி மூனி பேட் நம்மளுக்கு ஃப்ரீயாக கிடைக்கிற வாய்ப்புகள் இருக்குது ஃப்ரீ ஃபயர் வேர்ல்டு சீரீஸில். பட் ஃபாரின் சர்வர்ஸில் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு டைமண்ட் ரீசார்ஜ் பண்ணால் போதும் இந்த மூனி பேட்டை பார்த்தீங்கன்னா ஃப்ரீயாக எடுத்துக்கலாம் ஓகேவா. பட் அது கீழே பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்கின் இருக்குது, டே பெட்டே ஃப்ரீயாக கொடுக்குறீங்க, ஸ்கின்னுக்கு எதுக்கிட்ட 500 diamond ரீசார்ஜ்? இது உங்களுக்கு கேள்வி புரியுது எனக்கு, எனக்கு இந்த கேள்வி வந்துச்சு கலை பார்க்கும்போது. பட் இந்த பெட்டை பற்றி பேசணும் அப்படின்னா இந்த கிளாஷ் ஸ்குவாடில் ரேங்க் மேட்ச்லலாம் ஹீல் பண்ணும்போது இந்த ஹீலிங் பேட்டல்லாம் நடத்தும் போது பார்த்திங்கன்னா வேறு லெவலில் இருக்கும். நம்ம ஹீல் பண்ணும்போது எனிமி நம்மளை சுடுறான்னு வச்சுக்கோங்களேன், நம்ம மேலே 40% டேமேஜ் வந்து கம்மியாகலுமா ஃபைனல் லெவலில். ஸோ வேறு லெவல் பெட்டு க்யூட்டாக வேறு இருக்குது. ஸோ அந்த விஷயத்தினால இந்த பெட்டு வந்து நல்லாயிருக்கு அப்படின்னே சொல்லலாம். பட் இந்த பெட்டை நீங்கள் கண்டிப்பாக வாங்கணுமான்னு கேட்டிங்கன்னா ஹோஸ்டில் ஃப்ரீ ஃபயர் வேர்ல்டு சீரீஸில் கொடுத்தா வாங்க, எல்லாம் வாங்காதீங்க, அது உங்கள் விருப்பம், உங்கள் காசு, என்னென்னமோ பண்ணிக்கோங்க. பட் ஆனால் நல்லாயிருக்கு பெட் அப்படின்றது தான் என்னோட கருத்து. ஆல்தோ நாட் ஃப்ரம் திஸ் வேர்ல்டு ஈ லவ்ஸ் எவ்ரி திங் அபவுட் அஸ், பா என்ன ஒரு லைனு, வேறு லெவல், நெஞ்சை நக்கிட்டீங்கடா போங்கடா அப்படின்னே சொல்லலாம். ஸோ இந்த ஸ்கின்னு தான் பார்த்தீங்கன்னா 500 diamond ரீசார்ஜ், டே ஏன்டா டே யார்ட்டே போகிறதுக்கு ஒரு அளவு இல்லையாடா அப்படின்னு கேட்க உங்கள் மனசு கேட்குதுன்னு தோணுது. ஸோ என் மனசும் கேட்டுச்சு, நம்மளுக்கு பெட்டு மட்டும் கிடச்சா போதும், எதுக்கு ஸ்கின் எல்லாம், ஆ கரெக்ட் தானே, ஓகே ரைட். அடுத்து நான் பார்க்க போகிற இன்ஃபர்மேஷன் பார்த்தீங்கன்னா மிஸ்ட்ரி ஷாப்பு. ஸோ மிஸ்ட்ரி ஷாப் பார்த்தீங்கன்னா இந்தியன் சர்வுக்கு 100% நாங்கள் விட போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சொல்லிட்டானுங்க. ஸோ டேட்டும் வேறு சொல்லிட்டாங்க, வர 13ஆம் தேதி அப்படின்னு சொல்லிட்டு, என்ன மிஸ்ட்ரி ஷாப் வரப்போதுன்னு பார்த்தீங்கன்னா சொல்லிட்டானுங்க. இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா வரும்னு சொல்லுவானுங்க, என்ன வரும் எப்படி வரலாம் சொல்லலை. ஒருவேளை போன மாதம் நாம் கொடுத்த அந்த ஸ்டார் மைனஸ் வேலை செய்தோ என்னமோ எனக்கு ஒரு டவுட்டு, மேபி நம்ம வீடியோ பார்த்துருப்போம், பார்த்துருக்கலாம், என்ன வேணால் நடக்கலாம், சரி ரைட் விடுங்க. பட் ஆனால் இதில் ஒரு சின்ன இல்லை பெரிய ஆப்பே வச்சுட்டான் மிஸ்ட்ரி ஷாப்பில். நம்ம முக்கால்வாசி யோசிக்கிறது வாங்க எந்தி பார்க்கறது வந்து பார்த்தீங்கன்னா எலைட் பாஸு, அந்த எலைட் பாஸுக்கு ஆப்பு வச்சுட்டாடா என்ன மனுஷங்கடா நீங்கள், ஆ வாங்குறதே மிஸ்ட்ரி ஷாப் எலைட் பாஸ்க்காக தான். பட் அது இல்லைனா எப்படிடா அப்படின்னு யோசிக்கிறீங்க. பட் வவுச்சருக்கு பண்டில் இருங்க, அதை வச்சு நீங்கள் வாங்கி சமாளிச்சிக்கலாம்னு சொல்லி இப்படியெல்லாம் ஏமாத்துறானுங்க மக்களே, முடிஞ்சளவுக்கு உஷாராக இருங்க அப்படின்றது தான் என்னோடய கருத்து. ஸோ நம்ம வீடியோ பார்த்தீங்கன்னா நீங்கள் முடிஞ்சளவுக்கு உஷாராக இருக்க தான் ட்ரை பண்ணுவீங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் அப்கமிங்கில் இந்த டபுள் பேல் கன் ஸ்கின் வரப்போகுது, அதுவும் டோக்கன் டவர் ஈவெண்ட்டில் வருதான். என்னடா என்னடா எல்லாத்தையும் தூக்கி வந்து இந்த ஈவெண்ட்டே கொடுத்தா நல்ல நல்ல பொருளுங்களாம் நாங்கள்லாம் எப்படி வாங்குறது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் யோசிப்பீங்க. ஸோ என்ன மாதிரி யோசிச்சிங்க அப்படின்னா கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள், ஹாப்பி மதர்ஸ் டே அப்படின்னு சொல்லிட்டு. சரி ரைட் விடுங்க. ஸோ நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா கிவ் நடந்துட்டு இருக்கு, இல்லை கிவ்வேல வின் பண்ணோம் அப்படின்னா இந்த வீடியோக்கு லைக் பண்ணோம், ஷேர் பண்ணோம், அப்புறம் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கீழே வந்து அடுத்து நம்ம என்ன வீடியோ போடலாம், எது மாதிரி வீடியோலாம் உங்களுக்கு போட்டால் யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்ற மேட்டரை வந்து கவர்ன் பண்ணுங்கள். ரேண்டமாக தான் பிக் பண்ணி கொடுக்குறோம், இவங்க யூஐடியும் மறக்காமல் போட்டுருங்க. ஸோ பிக் பண்ணும்போது உங்கள் யூஐடி இல்லைனா நான் வேறு ஒரு வின்னரை சூஸ் பண்ண வேண்டியதாகும். ஸோ அதனால் மறக்காமல் யூஐடியை போட்டுருங்க. ஓகே கைஸ், ஸோ இதே மாதிரி நிறைய இன்ஃபர்மேஷன் அப்டேட்ஸ் வீடியோஸ் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸோட மீட் பண்ணுறேன். ஸோ அது மட்டும் இல்லாமல் வீட்டை விட்டு வெளியே போகாதீங்க, என்னோடய ஹம்பிள் அட்வைஸ் ஓகேவா. ஸோ ஹம்பிளாக இல்லை உண்மையிலே சொல்கிறேன், வீட்டில் விட்டுல வெளியே போகாதீங்க. ஓகே கைஸ், அண்டில் தென் டாடா பை பீஸ் அண்ட் நவீன் இஸ் அவுட் டாடா. You sound good.